என் அன்பு நண்பர்களே ஏன் இனிய வணக்கம் என்று நாம் அகல் வழியாக வருத்தப்படுபவர் வாலிபர் சங்கம் என்ற தலைப்பில் குரல் பதிவை பார்ப்போம் வருத்தப்படுபவர் வாலிபர் சங்கம் அரண்மனையில் பணிபுரியும் ஒரு சாதாரண சேவகர் எப்போதும் சிரித்தபடி மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து உறாமை அரசன் பிரம்மாண்ட அரண்மனை ஏகப்பட்ட எடுபிடிகள் மிக அதிக வருமானம் இத்தனை இருந்தும் நமக்கில்லாத நிம்மதி மகிழ்ச்சி இவனுக்கு இருப்பது எப்படி என அவனையே நேரில் விசாரித்தார் அரசர் மேன்மை தங்கிய மன்னரே நான் ஒரு ஏழை காவலன் எங்களது குடும்பத்தின் தேவைகள் மிக மிக குறைவு மலையையும் வெயிலையும் மறைக்க ஒரு கூரை வயிறு நிரம்ப ஏதோ ஒரு உணவு மானம் காக்க ஒரு துணி இதற்கு என் வருமானம் போதுமானது வேறு எந்த ஆசைகளையும் நான் கொள்வதே இல்லை அதனால் நிம்மதியாக இருக்கிறேன் என்று பணிவுடன் கூறினான் சேவகன் இந்த ஆச்சரியமான நிகழ்ச்சியை தம் அமைச்சரிடம் பகிர்ந்து கொண்ட மன்னர் வேண்டுமானால் அவனையும் நமது வருத்தப்படுபவர் வாலிபர் சங்கத்தில் உறுப்பினராக்கிவிடலாம் என்றார் அமைச்சர் ரொம்பவும் சுலபம் என்று சிரித்துக்கொண்டே கூறினார் அமைச்சர் அதென்ன வருத்தப்படுபவர் வாலிபர் சங்கம் என்று வியப்புடன் கேட்டார் மன்னர் அரசே ஒரு பையை எடுக்க வேண்டும் அதில் தொண்ணூத்தொன்போது தங்க காசுகளை போட்டு கட்ட வேண்டும் அந்த ஏழையின் வீட்டு வாசலில் வைத்துவிட வேண்டும் பிறகு பாருங்கள் அவனது நடவடிக்கைகளை என்று சிரித்தார் அமைச்சர் அப்படியே செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார் அரசர் தன் வீட்டு வாசலில் கிடைத்த தொண்ணூத்தொம்போது பொற்காசுகளை ஒரு தடவைக்கு பல தடவை எண்ணி எண்ணி மாய்ந்தான் சேவகன் ஒன்று குறைகிறதே ஒன்று குறைகிறது என்று புலம்பினான் எங்கே போயிருக்கும் என்று அங்கும் இங்கும் தேடினான் அமைதி போய்விட்டது எப்பாடுபட்டாவது பணம் சேர்த்து அதை ஒரு தங்க காசாக மாற்றி நூறு பொற்காசுகளாக ஆக்கி முழுமைப்படுத்த வேண்டும் என்ற வெறி அவனுக்குள் ஏற்பட்டுவிட்டது அவனது கலகலப்பு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் அந்த ஒரு தங்க காசு பற்றிய கவலைக்குள் கரைந்து போய்விட்டது அதிக முளைத்தான் பட்டினி கிடந்தான் தன் குடும்பத்தாரை பொறுப்பற்றவர்கள் ஊதாரிகள் என்று சத்தம் போட்டான் பரபரப்பும் படபடப்பும் அவனது ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் குடியேறிவிட்டது அது அரசருக்கு தெரிந்தது அமைச்சர் சொன்னார் அரசரே அவன் நமது தொண்ணூத்தொம்பது சங்க உறுப்பினராகிவிட்டான் அதாவது அனுபவிக்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் தவறிய ஒன்றிற்காகவே இயங்கும் முட்டாள்களின் உலகமாக மாறிவிட்டது நன்றி என் நகல் நண்பர்களே மீண்டும் மற்றொரு குரல் பதிவில் சந்திப்போம்